Hi friends, welcome back to Wilsiskitchen. Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தியான நெல்லி இஞ்சி ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் 10 நெல்லிக்காய் எடுத்துக்கேன், நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கேன். முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டி இட்லி குக்கர்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல வெட்ட ஆரம்பிச்சுவோம். இஞ்சிக்கு முதல்ல தோலி எடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நறுக்கிடலாம். தொழில இழைச்சாச்சு. நம்ம வந்து பொடிசை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். பொடிசை நறுக்கணும்னா நறுக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். நெல்லிக்காயை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். மேலுள்ள பகுதி லைட்டாக வெட்டிட்டு கொட்டை நமக்கு தேவையில்லை, சத பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இட்லி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. முதல்ல நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் நம்ம வந்து நெல்லிக்காயை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சுருவோம். நெல்லிக்காய் எல்லாத்தையும் வச்சாச்சு. நெல்லிக்காயும் செய்யும் இப்போ தட்டை எடுத்து நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சிடலாம். குக்கர் கேஸ் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ வந்து கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். இதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா ஆறிட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம். இதில் வந்து நெல்லிக்காயெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதை அரைச்சி எடுத்து வந்துடுவோம். நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து இதுக்கு தேவையான நம்ம வந்து ஜாம் செரிக்கு தேவையான ஒன்று வந்து வெள்ளத்தை வந்து பாக காய்ச்சிடலாம். நம்ம பாக காய்ச்சலாம் இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா இதில் வந்து 1/4 கப் மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து விடலாம். நல்லா கொதித்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்த உடனே நம்ம வந்து இது மாதிரி இருத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பாக வைக்கலாம். நல்லா பாகும் வெள்ளம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து சல்லடையில் இருத்துடலாம். நம்ம இந்த சல்லடையில் நம்ம வந்து வெள்ளத்தை ஊற்றிடலாம். வெள்ளப்பாக ஏதாவது அடுக்கு இது இருந்தாலும் தூசி இது இருந்தாலும் இந்த சல்லடையில் அப்படி வந்துடும். இன்னும் வந்து நம்ம பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை பாகு உள்ள ஆட் பண்ணிடலாம். நல்லா கட்டியாக வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிடலாம். இந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம நல்லா பாகு காய்ச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க நெல் இஞ்சி விழுது வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல வெள்ளை வந்து வெள்ளப்பாகு வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சு நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் விழுதை நெல்லிக்காய் இஞ்சி விழுதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல பேனில் ஒட்டாமல் வர்ற பதத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். எல்லாத்தையோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த பேனில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா எடுத்துடலாம். ஜாம் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஜாம் வந்து நம்ம 10 நாள் வரைக்கும்னாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். பேனில் ஒட்டாத பதத்துக்கு வந்துட்டு ஜாம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம வந்து இதாவது பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் வச்சு நம்ம அடைச்சி வச்சு ஒரு 10 நாளைக்குள்ள வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான நெல்லி இஞ்சி ஜாம் ரெடி ஆகிட்டு
ரொம்ப நல்லது உடம்புக்கு. நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து இது வந்து ப்ரெட்டு, தோசை, இட்லிக்கெலாம், சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.